வாழ்க வளமுடன். நான் இப்போ உங்கள் முன்னால் நின்று பேசுகிறேன்னா, ஒரு மனிதனாக பேசுகிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது மங்கள தவம் ஐயம். ஏன்னா நான் மனிதனாகத்தை இருந்தேன் இதை ஒரு படைக்கு முன்னால். ஆனால் என்னுடைய எண்ணம் சொல் செயலெல்லாம் விலங்குக்கு உண்டானதாக இருந்தது. ஏன்னா நான் அதிகமாக ட்ரிங்க்ஸ் அடிப்பேன், ஒரு ஜெயின் ஸ்மோக்கர், என்னை சுற்றி எப்பவுமே புகைப்படலம் தான் இருக்குது அலை இலையாக. அப்போ அந்த சமயத்தில் மங்களா தவமயத்தை சேர்ந்த சவுந்தரராஜ் என்னுடைய கிளாஸ்மேட்டு, அவர் வந்து என்னை கூப்பிட்டார். அப்போ போகும்போது எனக்கு வந்து அஞ்சறிவு தான் இருந்தது உண்மையாலுமே. அங்கே போய் தவம் பண்ண இந்த உடற்பயிற்சிகள் செய்ய செய்ய என்னுடைய கெட்ட வழக்கங்களை ஒவ்வொன்றா குறைஞ்சது. நானும் அஞ்சறிவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தேன். தொடர்ந்து பயிற்சிகள் செய்தேன், பயிற்சிகள் செய்து தொடர்ந்து தினமும் கூட்டு தவத்துக்கு போனேன். அப்போ என்னக்குள்ளே மாற்றங்கள் ஏற்பட்டது. என்னை புறமுதுக்கு பேசுகிறவங்கெல்லாம் மோகனுடைய ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதுன்னு என்னை சுற்றி இருக்கிறத கூட என்னுடைய தாய் சொன்னாங்க. அப்போது எனக்கு அப்படியே ஒரு ஆனந்தமாக இருந்தது. அதை தொடர்ந்து நான் டெய்லியும் கூட்டு தவத்துக்கு போக போக என்னுடைய செயல்களால் ஒவ்வொன்றா மாற ஆரம்பித்தது. நான் கரெக்டாக ஸ்மோக் பண்ணி ஒரு வருஷம் 9 மாதங்கள் ஆகுது. ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதில்லை, புலால் உண்பதில்லை. இப்போது முழு மனிதனாக, அதாவது 6 அறிவு எனக்கும் இருக்குதுன்னு சொல்லி மகரிஷி தீச்சு கொடுக்கும்போது அந்த எண்ணம் எனக்குள்ளே வந்திருக்கு. நான் என்னுடைய 6 குணங்களையும் சீரமைப்பேன். தொடர்ந்து மகரிஷி சொன்ன வழியில் என்னால் முடிந்த அளவுக்கு முதல்ல எங்கள் வீடு, பின்பு ஊருக்கு எல்லாம் இதனுடைய வேதாத்தினுடைய விஷயங்களை கொண்டு போவேன். அதற்கு இறைவனுடைய அருளும் வேதாத்தினுடைய அருளும் எப்போ எனக்கு துணை புரியும் வேண்டும்னு கேட்டுட்டு என்னுடைய விளக்கு உயரும். அரசின் வழிகாட்டுதலின்படி COVID-19 தொடர்பான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் உடலுக்கும் மனதுக்கும் இதமளிக்கும் இயற்கை எழில் சூழ்ந்த ஆழியார் அறிவு திருக்கோயிலில் நடைபெற்று வரும் மனவளக்கலை யோகா பயிற்சிகளில் இணைந்திடுவோம். மனவளக்கலை யோகா அடிப்படை பயிற்சி மாதம் முழுவதும் மௌனம் நடைபெற்று வருகிறது.